ஹலோ ஒன் வெல்கம் டு சாந்தினி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாபிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கார்ன் சாட் பார்க்க போகிறோம் இந்த கார்ன் சாட் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு கானை உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளர் மாவு அரை கப் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப முக்கியமானது இதை சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப் எடுத்திருக்கேன் அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு மிளகத்தூள் தேவையான அளவு உப்பு மிளகா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சூட் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியும் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கலந்துடலாம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்ச கான் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசி மாவும் அதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு இதுக்கு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நம்ம வேக வச்ச கானில் இருக்க தண்ணியே போதுமானது உங்களுக்கு அது பத்தலைன்னா லேசாக தண்ணி தெளித்து தான் பெசிஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் மாவு ஒட்டியும் ஒட்டாமல் இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை பொறிச்சிடலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற பொரிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கானை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு ட்ரிப்பாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துறக்கூடாது நான் இப்போது ரெண்டே ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விடுறேன் இந்த கான் வந்து உடனே பொறிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பொறிக்கணும்னு அவசியமே இல்லை பார்த்து திருப்பி திருப்பி விட்டு உடனே எடுத்துடணும் ஏன்னா கான் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் பார்த்து பொறிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே நான் ஒரு ஜல்லடியில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு இது எடுத்துடலாம் நான் இன்னொரு ட்ரிப்பும் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் இப்போது நம்ம மிக்ஸ் நான் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க கானை சேர்த்து சேர்த்தேன் இப்போ காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் சுவையான சாட் ரெடி ஆம்ச்சூர் பவுடருன்றது மாங்காய் தாங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எலுமிச்சை பழம் கூட புழிஞ்சிக்கலாம் அரை எலும்பிச்சை பழச்சாறு புழிஞ்சிக்கோங்க இப்போ இதை நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இப்போது ஒரு சர்விங் பவுலில் நான் மாற்றிடுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அழுத்திடுங்க ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உடனுக்குடனே வரும் ரசித்து சமைங்க ரசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்